ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருணை பூமிக்கா கண்டிப்பாக வெளியே எடுத்துருவாங்க, வருண் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வருண் வெளியே இருந்தால் நமக்கு பெரிய குடைச்சல், பூமிக்காவுக்கு பலமாயிட்டு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதிராக திருப்பிடுவா அப்படின்றத பயன்படுத்தி மாதவனும் வாசிகியும் மிகப்பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. எப்படியாவது படாத பாட்டு பூமிக்கா வந்து வருணை வெளியே எடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி இவங்க மறுபடியும் ஸ்ட்ராங்காக நம்ம வருணை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ லாயர் வேற இல்லாதனால படாத பாடுபட்டு ஒவ்வொரு தட்டையும் கெஞ்சுற பூமிக்காவுக்கு எதுவுமே நடக்கலந்தாங்க சொல்லணும். ஸோ பின்னாடி யாரோ வந்து பிரச்சனை கொடுக்குறாங்கன்றத மட்டும் பூமிக்கா தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்க எந்த லாயருமே வந்து வருணுக்கு வந்து சப்போர்ட்டாக வாதாட மாட்டாங்க அப்படின்றது பூமிக்காவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு நிலையில் பூமிக்கா யோசிக்கலாம், தான் கணவனுக்கு தானே வந்து வாதாடி ஜெயிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற நிலையில் யோசிக்கலாம். ஏற்கனவே தனக்காகவே வாதாடினவங்க தான், அதனால் ரொம்ப பிரபலமானவங்க நம்ம பூமிக்கா. இன்னொரு சைடு வந்து அவங்க தெரிஞ்சவங்க யாராவது ஒரு சப்போர்ட் வந்து நல்லவங்களுக்கு நல்லவங்க கிடைக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக பூமிக்காவுக்கு கிடைச்சா மட்டும் போதும். அதை பயன்படுத்தி வருண் எந்த தப்பும் பண்ணல, என்ன நடந்தது எல்லா வகையிலையும் பூமிக்கா விசாரிப்பாங்க. ஸோ ஈஸ்வரியும் சும்மாலாம் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாடுபடுத்தின ஈஸ்வரியும் வந்து ஈஸ்வரி வாயாலே நான் போய் தான் சொன்னேன்னு சொல்கிற அளவுக்கு பூமிக்கா பல வேலைகள் பண்ணி எந்த தப்பும் பண்ணாமல் வருணை வந்து கூப்பிட்டு வருவாங்க. மாதவனுக்கு சேலஞ்ச் பண்ண மாதிரியே மாதவனோட மீசை எடுக்க வைக்க தான் போகிறாங்க பூமிக்கா. கடைசீட்டில் வருணன் பூமிக்கா கிட்ட மாதவனும் சரி வாசுகியும் கதற போகிறாங்க. அந்த அளவுக்கு பூமிக்கா வந்து யாரையும் விட மாட்டாங்க. ஏன்னா வருணியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்வதி, மனோஜ் கிருஷ்ணா இவங்க எல்லாரையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இது எல்லாத்தையும் பூமிக்கா வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி செய்ய போகிறாங்க. இதுக்கு பின்னாடி ஜெயந்தியும் வேலை பார்த்துருக்க, ஜெயந்தியும் பூமிக்கா சும்மா விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப பரபரப்போடு போக போகுது. அது மட்டும் இல்லை, பூமிக்கா எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி அவங்க நினச்சதை சாதிக்க தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.